ஆசிரியர் ஐயா அவர்களே மற்றும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் நேற்றுக்கு வந்து நான் லோட் டெசிபிளில் தான் பேசுகிறேன் நேற்றைக்கு ஆசிரியர் ஐயா எனக்கு தொலைபேசியில் பேசினார் அப்போ சொன்னார் இந்த மாதிரி முன்சிப் மேஜிஸ்ட்ரேட் அது ரெண்டும் ஒரே பதவி ரெண்டும் ஒரே பதவி அதாவது சிவில் வழக்கை பார்க்குறவங்க முன்சிப்பு கிரிமினல் வழக்கை பார்க்குறவங்க மேஜிஸ்ட்ரேட்டு இப்போ ரெண்டு கம் அப்படியும் இருக்குது சில நேரங்களில் மேஜிஸ்ட்ரேட் கம் முன்சிப்பாகவும் இருப்பாங்க மாற்றியும் போடுவாங்க எங்கே வேணாலும் மாற்றி போடலாம் முன்சிப்பாக இருக்க ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை போடலாம் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறவங்களும் முன்சிப்பாக போடலாம் அதில் ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சி வேக்கன்சிக்கு எழுத்து தேர்வு நடந்து இப்போ வந்து நேர்காணல் போகுது இந்த வழக்கமாக இந்த இது அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் நியமிக்க போகிறது ஆனால் நீதித்துறை நியமனன்ற தொட்டு அரசமைப்பு சட்டத்தின் படி உயர் நீதிமன்றத்துக்கு அது ஒரு ரோல் இருக்குது இதை இந்த தேர்வுகளில் நேர்காணலில் நேர்காணலில் மூன்று பேர் கொண்ட குழு ஒரு நேர்காணல் நடத்தும் அந்த மாதிரி ஒரு நாலு குழு ஆனால் இப்போது பாரம் பண்ணியிருக்கிறத உண்டாக்கி இருக்கிறதா கேள்விப்படுறோம் நான் கூட ரெண்டாயிரத்தி பஞ்சில் ஒரு குழுவில் இருந்தேன் தலைவராக இருந்தேன் மீதி ரெண்டு பேரும் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் இருப்பாங்க அதை அந்த அந்த தேர்வு நடக்கும் ஆனால் அப்போ எண்ணிக்கை எனக்கு ஞாபகம் இல்லை இரநூத்தி நாற்பத்தஞ்சு அளவுக்கு இருந்தான்ட்டு இப்போ வந்து பெரிய அளவு எண்ணிக்கை பத்து பன்னெண்டு நாட்களுக்கு நடக்கும் என்று ஐயா சொன்னார் நேற்று எனக்கு அவர் சொல்லியே தான் தெரியும் எனக்கு டிஏ இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த நியமனம் நடக்க போதுன்னு தெரியுமே தவிர நானே அதை க்ளோஸாக ஃபாலோ பண்ணலை இதில் அப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி நடக்க போகுது இருபத்தொன்பதாம் தேதியில் நடக்குது அதில் நாலு பேரில் யாருமே பழங் உங்கள் பட்டியல் இனத்தவர் இல்லை பழங்குடி இல்லை நம்ம ஊரில் பழங்குடியில் ஜட்ஜே கிடையாது பழங்குடி தமிழ்நாட்டோட பர்சன்டேஜில் ஒரு பர்சன்ட் தான் அதில் பழங்குடி நீதிபதிகளே கிடையாது உச்ச நீதிமன்றத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நீதிபதி கூட பழங்குடி நீதிபதி கிடையாது இது உச்ச நீதிமன்றத்திலே கிடையாது இது வரைக்கும் இப்போ இங்கே ப அந்த மாதிரி ப பட்டியல் இனத்தவரோ மைனாரிட்டி முஸ்லீம் ஜட்ஜஸ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிறிஸ்டியன் ஜட்ஜஸ் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் முஸ்லீம் ஜட்ஜஸோ கிறிஸ்டியன் ஜட்ஜஸோ பெண்களோ இல்லை அப்படின்றத சொன்னார் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சரியா தப்புங்க ஐயா சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த நாலு பேரில் ரெண்டு பேரும் பிராமணர்களாக இருக்காங்க மிக சரி பாதி தமிழ்நாட்டில் நம்மெல்லாம் பெரியார்மன் பெரியார்மன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இங்கேயே அதான் தமிழ்நாட்டில் இதான் நிலமை நாம் வந்து எக்ஸ்க்ளூஷன் சொல்ல அவங்களெல்லாம் நீக்கிடணும் அப்படின்னு சொல்லலை அவங்க தான் இப்போ நீக்கியிருக்காங்க யாரை ஷெடியூல் காஸ்ட்டை நீக்கியிருக்காங்க மைனாரிட்டியை நீக்கியிருக்காங்க பெண்களை நீக்கியிருக்காங்க நம்ம அப்படி சொல்லலை ஆனால் நாலு பேரில் ரெண்டு பேர் அவளாக இருக்கிறது என்ன கரெக்டுன்னு கேட்டார் அப்புறம் அவர் என்ன ஒரு யோசனை சொன்னார்ன்னா பன்னெண்டு நாள் நடக்குதுன்னா மொத்தம் அறுபது ஜட்ஜுக்கு மேலே இருக்காங்க நாலு நாளைக்கு ஒரு ஜட்ஜ் உட்கார்ட்டுமே ரொட்டேஷனில் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமேனாரு ஐயா உண்மையில் நான் என்ன சொல்கிறேன்னா தொண்ணூத்தோரு வயசில் அவர் நம்ம விட கூடுதலாக சரியாக இந்த சிந்தித்து அந்த கருத்தை நான் சொல்லலை அவர் தான் சொன்னார் நான் சொன்னேன் சரிங்க எனக்கு கூட சரியாக தோணுது நீங்கள் சொல்கிற யோசனை ஆனால் இதை என்ன பண்ண முடியும் இதை சீஃப் ஜஸ்டிஸு அப்படி இல்லைன்னா அங்கே அதுக்குன்ட்டு யாரோ ஒரு ஜட்ஜு செகண்ட் ஆர் தேர்ட் ஜட்ஜுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கலாம் இப்போ அப்போ வந்து எனக்கு பால் தான் என்ன போட்டார் அதில் பால் வசதகுமார் சீஃப் ஜஸ்டிஸ் அல்ல பால் வசதகுமார் தான் எனக்கு உடம்பு கூட சரியில்லை இப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லை அதான் கேட்டார் என்னை முதல்ல அதான் விசாரிச்சார் உடம்பு சரியாயிட்டா பி கூட்டத்துக்கு வரீங்களா நான் ஐயா நாலு மாதம் நான் எங்கேயும் போகலை நான் இதுக்கு வரேன் அதனால் நீங்கள் இதை பேசுவோம் ஏன்னா இதை பேசுவதற்கு நம்ம தேவை அப்படின்னு சொன்னேன் ஏன்னா சமூக நீதின்றது இதான் தமிழ்நாட்டில் கேட்காட்டிக்கு போனால் வேறு எங்கேயும் கேட்குறது இதை வேறு எங்கேயும் இவ்வளோ நடக்கிறதே இல்லை ஏன்னா நம்மளுடைய கேள்வி இது தான் பட்டியல் சேர்ந்த நீதிபதிகள் இருக்கிறார்கள் மைனாரிட்டிஸ் முஸ்லீம் கிறிஸ்டியன் நீதிபதிகள் இருக்கிறார்கள் பெண் பெண் நீதிபதிகளை கூட மீண்டும் சொல்கிறோம் அனைத்து சாதியை சேர்ந்தவங்களும் போடணும் ஏன்னா பெண் நீதிபதியாக போடுறேன்ட்டு மறுபடியும் போடக்கூடாது இப்போ என்னன்னு தெரியுதுங்களா சனாதானன்னா என்னன்னு தெரியுது இதான் சனாதானம் இதான் வருணாசிரமம் இல்லை எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா ஹைகோர்ட்லேயே இருக்கக்கூடிய பிராமின் ஜட்ஜ் இருக்கார் பாருங்கள் சேஷசாயி சொல்கிறாரு சனாதானம்னா நல்லதாக ஆனால் நான் பிராமின் ஜட்ஜெல்லாம் சொல்கிறான் இல்லை தப்புப்பான்றான் பெரியார் அப்படி சொல்லலையேன்றான் அப்போது நமக்குள்ள வித்தியாசம் இருக்குது அவர் ரொம்ப நல்ல ஜட்ஜு சேஷசாயி ரொம்ப ஆனஸ்டான ஜட்ஜ் அவர் நான் புகார்லாம் சொல்லலை ஆனால் அவர் மைண்டில் என்ன இருக்குது சனாதானம் வருணாசிரமம் இதெல்லாம் நல்லது அது என்றைக்கும் அழியாதது அதை நம்ம காப்பாற்றணும் சிறப்பானது அப் பழைய காலத்துல சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு தீர்ப்புலையே சொல்லியிருக்காரு நினைக்கிறப்ப இவங்கள பார்த்துருப்பீங்க அப்போது இது இந்த சர்ச்சை வர்றது இன்னும் ஒருத்தர் அப்புறம் இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அவர் பேரில் அந்த வழக்கெல்லாம் போட்டு ஒரு அம்மா வந்து இன்னும் ஆர்டர் ரிசர்வ் பண்ணியிருக்கு என்னை எடுத்து விடுவாங்கன்னு தெரியாது இதெல்லாம் அரசியல் நான் என்னுடைய கருத்து அவங்க என்ன சொன்னாலோ அதெல்லாம் நிச்சயமாக அரசியலில் எதிர்கொள்ளலாம் சனாதானம் சம்பந்தமாக தமிழ்நாட்டில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்ட்டுகள் பொது உடைமைவாதிகள் எடுத்துக்கிற கருத்து வேறு வட இந்தியாவில் அவர்கள் சொல்கிற கருத்து வேறு உங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் சனாதானம் என்றால் அவங்க வேறு கதை சொல்கிறாங்க நம்ம அதுக்குள்ளே இப்போ போகலை ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதனால தான் அதை 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 வந்து தலையை வெட்டு கொடுத்தா பத்து கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் சன்ன இன்னும் பொறுப்பு எல்லோரும் பேசுகிறாங்க இங்கே அவங்க மட்டும் இல்லை யார் அன்னைக்கு சத்திவேல் முருகனார் பேசுனார் நல்ல பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் சனாதானத்தை ஒடிக்கணும்னு பேசினார் யார் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட பேசியிருக்காரு அன்னைக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க அன்னைக்கு அன்னைக்கு பல பேர் அந்த கூட்டத்தில் பே அது கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது கூட திராவிட இயக்கமில் அதை ஆர்கனைஸ் பண்ணது கம்யூனிஸ்ட் இயக்கம் அந்த கூட்டத்தில் பேசுனது எனவே தமிழ்நாட்டில் வந்து இங்கே போய் அங்கே இதே கம்யூனிஸ்ட் கட்சி வட வட மாநிலத்தில் சொல்லுவான்னு சொல்லாது அதான் ஏன் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன் அதனால்தான் சொல்கிறேன் இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிற பொது உடைமை வேறு அங்கே வடநாட்டில் இந்த சி இந்த இந்த பிரச்சனை வரும்போது ஏன்னா மண்டல் கமிஷன் வரும்போது இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சின்னு சொல்லி மண்டல் கமிஷன் பரிந்துரை வரும்போது அங்கே எல்லா கட்சிகளுமே அதை எதிர்த்தார்கள் வடக்க அப்போ இப்போ இந்த இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அடிப்படையான நான் பெரிய அளவு கூட நான் பேச போகிறதெல்லாம் இல்லை இதில் என்னென்னா ஒரு ரெண்டு செய்தி மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன என்னென்னா இது வந்து இப்போ வந்து இப்போ வந்து சபார்டினேட் ஜுடிஷரின்பாங்க இது மேஜிஸ்ட்ரேட் ஹை ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் இருக்குதுல்ல ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அப்போ கழுஜிய முறக்க வரல அப்போது அப்போ ஒன்றிய அரசு தான் நியமிக்க முழுக்க இவன் பரிந்துரைக்கிறதெல்லாம் ஹைகோர்ட்லேருந்து போகும் உச்ச நீதிமன்றத்திற்குரிய தலைமை நீதிபதி அதை என்டார்ஸ் பண்ணுவார் அப்படி தான் ஹைகோர்ட் ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட் நடக்கும் இங்கே சந்துருக்கர் மகாராஷ்டிராவை சேர்ந்த சித்பவன் தான் வரும் அவர் இங்கே இருக்கார் அவர் என்ன பண்ணுறார் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆறு பேரை நீ பதிந்துணைக்கிறார் ஆறு பேரும் பிராமணர்கள் அப்போது எம்ஜிஆர் அதை கடுமையாக எதிர்த்தார் எதிர்த்தது மட்டும் இல்லை ஆசிரியர்கிட்டவே சொல்லி சொன்னார் அதான் அதில் முக்கியம் ஆசிரியர்கிட்டவே கிட்டவே சொல்லி நீ போ நீங்கள் நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கன்னாரு அப்புறம் இதெல்லாம் எதிர்த்து நடந்ததுக்கப்புறம் இதில் உண்மையில் ஒன்று ரெண்டு பேர் அதில் உண்மையில் ரொம்ப சிறப்பானவங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு கேஇ வரதன் சொல்லி இப்போ இருந்து அவர் அவர் இண்டஸ்ட்ரியல் இருந்தார் நாங்கள்லாம் அவரை டெக்ஸ்டைல் டிரைபியூனலாக மூணு லட்சம் தொழிலாளியோட பஞ்சாலை தொழிலாளருக்கு நீதிபதியாக போட சொல்லி நாங்கள்லாம் கேட்டோம் ஒரு ரொம்ப ஒரு யோக்கியமான அது இல்லாமல் ரொம்ப நல்ல நீதிபதி என்று ஆனால் அவங்க எல்லாருமே வாய்ப்போச்சு அதனால் ஆறு பேருக்கும் அப்போ எம்ஜிஆர் சொன்னார் இது எங்கள் ஊரில் சாயில் சைக்காலஜினார் அவர் எங்கள் இதுக்கு அப்போது அதில் நம்ம அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தோத்துட்டோங்க இப்போ தோத்துட்டோம் அம்மா ஏற்ற மாதிரி இருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நான் சொல்கிறது புரியுதான்னு எனக்கு புரியாது தெரியல உங்களுக்கு நம்ம தோத்துட்டோம் எப்படி தோத்துட்டோம் அப்போது அந்த ஆறு பேரை ஒரே லிஸ்ட்டில் சேர்த்து அனுப்புகிறப்போ எதிர்த்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அப்புறம் இங்கேருந்து கவுல்ன்னு ஊற்றுறாக்க போனார் அவர் தான் காலேஜத்தில் இருந்தார் சஞ்சய் கிஷன் கவுல் போனார் அவர் தான் உங்களுக்கு ச இங்கே இங்கே இருக்கக்கூடிய கொலேஜியம் கொலேஜியம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ரெண்டு சீனியர் ஜட்ஜஸ் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அவங்க ஒன்று பேர் ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத மீறி பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட் காலேஜியத்தில் மூணு பேர் கோர்ட்டுக்கு அஞ்சு பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்காக இருப்பாங்க அதில் சஞ்சய் கிஷன் கவுல் இப்போ முப்பத்தொன்று பன்னெண்டோட அவருடைய பதவி முடிஞ்சுது வரையில் தமிழ்நாட்டில் நீதிபதிகள் நியமனத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரியதாக இருப்பதாக நான் கருதுகிறேன் அவர் என்ன பண்ணாருன்னா சந்த்ருக்கருடைய ஃபார்முலாவை அவரை அமுல்படுத்திட்டாருங்க எப்படி அமுல்படுத்தினாரு இருபத்தஞ்சி வேக்கன்சி வருதுன்னு வச்சிக்கிங்க ஆறு பேராக அனுப்புவார் அன்பு சொல்லுவார் ஆறு 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 ஏழு அந்த ஆறு பேரில் ஒரு பிராமின் இருப்பாங்க எப்படி விளங்குறதுங்களே நம்ம அவங்கள இருக்கக்கூடாதுலாம் சொல்லலைங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் மீண்டும் சொல்கிறேன் அது மனு தர்மம் யாரும் இவர் இருக்கக்கூடாது அவன் தான் சொல்கிறான் சூத்திரம் இருக்கக்கூடாது பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஆனால் இவர் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும் ஜட்ஜை நியமனத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு மூணு பேர் லாயரை நியமிச்சா ஒருத்தர் டிஸ்ட்ரிக் ஜட்ஜிலேருந்து வருவாங்க எழுபத்தஞ்சில் ஐம்பது வக்கீல்கள் இப்போ எழுபத்தஞ்சி சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து இருபத்தஞ்சி டிஸ்ட்ரிக் ஜட்ஜி அந்த எழுபத்தஞ்சில் ஐம்பது இருக்குது பாருங்கள் ஐம்பதுன்றது கோட்டா இதுதான் கோட்டா ஐம்பது மா வழக்குறிஞர்களுக்கானது இருபத்தஞ்சி மாவட்ட நீதிபதி நம்ம மாவட்ட நீதிபதிக்குள்ளே போகலை அது மோஸ்ட்லி சீனியாரிட்டி அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்குது அதுக்குள்ளே போக வேண்டாம் இந்த ஐம்பது பேர் இருக்காங்க பாரு அதை தான் நான் சொன்னேன் இப்போது இந்த ஐம்பதில் அப்போது இப்போது அந்த குறிப்பாக ஒரு ஏழு நாலஞ்சு வே வேக்கன்சி இருக்கும் இப்போ எழுபத்தஞ்சில் அறுபத்தஞ்சி அறுபது அறுபத்தஞ்சி பேர் தான் இருப்பாங்க எப்போவும் ஒரு பத்து வேக்கன்சி இருக்கும் அதில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்குறிஞர்கள் மட்டும் நான் இவங்கள சொல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்து ஹைகோர்ட்டில் இருக்கவங்களில் ஒன்பது வழக்குரைஞர்கள் பிராமணர்கள் ஹைகோர்ட் கிட்டா இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்பது காலத்தில் இதுக்கு முன்னாடி கிடையாது அந்த மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லை அதிகபட்சம் மூணு பேர் இருப்பாங்க இப்போ ஒம்பது பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் யாருங்க மேஜர் கம்யூனிட்டிஸ் யார் வட தமிழ்நாட்டில் மேஜர் கம்யூனிட்டிஸ் வன்னியர் தென் தமிழ்நாட்டில் மேஜர் கம்யூனிட்டி முக்குளத்தூர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஷெடியூல் காஸ்ட் பட்டியல் இனத்தவங்க இந்த மூணு வக்கீல்களும் சேர்ந்து ஒம்பது பேர் இல்லை இதாக தெரியுதுங்களா எப்படி அப்போ எம்ஜிஆர் காலத்தில் நம்ம வெற்றி பெற்றோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டு பீரியடும் இருக்குது ஏடிஎம்கே பீரியட் இருக்குது டிஎம்கே பீரியட் இருக்குது நம்ம தோற்று போயிருக்கோம் எவ்வளவு சூட்சுமமாக ஒன்பது பேர் உள்ளே வந்துட்டாங்க பாருங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆளை பேக் பண்ணி ஒரு ஆளை பேக் பண்ணி இப்போ வந்துட்டாங்க இதை நான் மதுரையில் நடந்த உங்கள் திராவிடர் கழக வழக்கறிஞர் கூட்டத்தில் நான் இதை சொன்னேன் இந்த செய்தியை அதோடு இல்லை சுப்ரீம் கோர்ட்டை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக சொன்னேன் இப்போ சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே இது மூன்று பட்டியல் எடுத்து சேர்ந்த நீதிபதிகள் ஒரே நேரத்தில் இருக்கிறது இப்போ தான் ஏன் அப்படியே மோடிக்கும் இப்போ கவர்மெண்ட்டுக்கும் ஏன்னா பெரிய அவங்க பேரில் காதல் இருக்கா ஏன் இங்கே போல் இங்கே இங்கே நியமிக்கலை இப்போ ஏன் இந்த கமிட்டி இருக்க டிஎன்பிஎஸ்சிக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இல்லை ஏன்னா இந்தியா முழுவதும் அவர்கள் ஓட்டு வாங்கின அதனால் ஆனால் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரையில் அவங்க சிறுபான்மைன்னு உடையாடியாக ஒழிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் நான் நீதிபதியான அந்த காலத்தில் ஒரே நேரத்தில் நான்கு பேர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க வந்தாங்க அல்டமஸ் கபீர் அல் அல்ட் ஆலம் அதுக்கடுத்து வந்து இக்பால் கலிஃபுல்லா நாலு பேர் ஒரே இருந்திருக்காங்க அப்பப்போ ஒருத்தர் ரிட்டையர் ஆவாங்க அதெல்லாம் ஆனால் இந்த இந்த கலிஃபுல்லா தான் கடைசியாக ரிட்டையர் ஆனார் ஆனதுக்கு அடுத்து அதுக்கடுத்து வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் வந்ததுக்கு வந்து இவர் தான் அப்துல் நாசர் தான் கொஞ்சம் கேப் இருந்து அப்துல் நாசர் ரிட்டையர் ஆகி கொஞ்ச நாள் கேப் இருந்து இப்போ ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சாங்க அமனுல்லா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க அப்துல் நாசர் தெரியும்ல உங்களுக்கெல்லாம் யார் பாபர் மசூதி திருவு சொன்னவர் அஞ்சு பேரில் இல்லை அதான் அது ஆமாம் சமஸ்கிருதம் பண்டிகைலாம் சொன்னார் அதனால் அது அவர் சொன்னார் அப்போ அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் அவருக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு கவர்னராக இருக்கார் இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல நீங்களே புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் என்னன்றதில்லை அப்போ இதுதான் தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அங்கே மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இல்லை இங்கே கூட இங்கே மைன் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை ஏன் மைனாரிட்டிஸ் யா இந்த இந்த குழுவில் போல்லை ஏன் பட்டியல் நிறுத்தவரை வர போடல அப்படின்றது தான் நம்ம வந்து குறிப்பாக நம்ம இங்கே இங்கே பேசக்கூடிய இதாக இருக்கோங்க இதை வந்து இப்போ இப்போ நம்ம என்ன இப்போ நம்மளால் இதை வந்து சாதிக்க முடியுமா இல்லையான்னு தெரில ரெண்டாவது இதை குறைஞ்சபட்சம் அவர் சொல்கிறது நிறைய ஜட்ஜஸ்க்கு ஒரு அப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் ஐயா சொன்ன ஒரு யோசனை இது ஒரு நல்ல யோசனையாகவும் தோணுது இந்த இதுக்கு ஏன்னா நாலு நாளைக்கு ஒரு முறைன்னா கிட்டத்தட்ட நாலு நாள் பதினாறு நீதிபதிகள் வருவாங்க நாலு நீதிபதிகளுக்கு பதிலாக இதை நம்ம சொல்லணும் நமக்கு வந்து எந்த நீதிபதியும் அதில் ஐயா பேசுகிறப்போ ஜிஆர் சுவாமிநாதனை பொறுத்தவரையில் ஒரு ஆட்சேபனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது விவாதத்துக்குள்ளது தான் ஏன்னா எப்போவுமே ஒரு சர்ச்சைக்குள்ளே இருக்கார் அப்படின்றது தான் குறிப்பிட்ட அரசியலுக்காக அவர் வெளிப்படையாக பேசுகிறார் அப்படின்றத அவங்க அதை பற்றி அவர் பேசுவார் அது சொல்கிறத ரெண்டாவது நான் இதை மட்டும் சொல்லிவிட்டு கடைசியாக முடிச்சுடுறேன் இது என்னென்னா இது பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் லா அண்ட் ஜஸ்டிஸோட இது வந்து நூற்றி முப்பத்தி மூணாவது ரிப்போர்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தேர்ட் ரிப்போர்ட் ஆன் தி ஜுடிஷியல் ப்ராசஸஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் கொடுத்தது இந்த கமிட்டியில் மெஜாரிட்டி பிஜேபிக்காரங்க காருங்க மெஜாரிட்டி ஏன்னா அப்படி தானே இருக்கும் யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க தான் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் மெஜாரிட்டியாக இருப்பாங்க அவங்க யுனானமஸாக இதில் யாரும் டிசென்ட்லாம் இல்லை யுனானுமஸாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இதில் நியமனத்தில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க இப்போ நம்ம பேசுகிறது அதனுடைய விளைவு தான் இது நான் சொல்கிறேன்ல ஒம்பது நீதிபதிகள்னு சொல்கிறது அது அது வந்து சரியா ஒரு ஒருத்தருக்கு ஒரு மூணு பர்சன்ட் இருக்குது உங்களுக்கு இங்கே மீதி வட மாநிலத்தில் அவங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது இப்போ மத்திய பிரதேசத்தில் போனீங்கன்னா அங்கே அறுபது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சேங்ஷன் ஸ்ட்ரென்த்துனா ஐம்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ ராகுல் காந்தி சொன்னார் இல்லை இதில் நம்ம ஊர் நம்ம தமிழ்நாடு செக்ரட்டேரியில் எ செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா லா செக்ரட்டரி இருக்கார் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருக்கார் ஹெல்த் செக்ரட்டரி இருக்கார் எஜுகேஷன் செக்ரட்டரி இருக்கார் சீஃப் செக்ரட்டரி இருக்கார் எல்லாமே பிராமணர்களா ஆனால் சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டில் போனீங்கன்னா தொண்ணூறு பேரில் எண்பது பேருக்கு மேலே பிராமணர்கள் அதாவது ராகுல் காந்தி சொன்னார் பார்லிமெண்ட்டில் பேசுனார் மூணே மூணு பேர் தான் ஓபிசி ஒரு ரெண்டு மூணு பேர் எஸ்சி ஒரு ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் எஸ்டி பத்து கூட கிடையாது நான் சொல்கிறது கூடுதலாக அவர் சொன்னது இதுதான் இதுதான் உயர் பதவிகளில் கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடங்களில் மற்ற மாநிலங்களில் எடுத்துக்கிட்டீங்கள்லாம் இதான் நிலமை இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி மூன்று வரையில் அவங்க சொல்கிறாங்க அறுநூற்றி ஒரு நீதிபதிகள் உயர் நீதிமன்றங்களுக்கு வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணியிருக்கு அந்த அறுநூற்றி ஒன்றில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயர் சாதியினர் எழுபத் எழுபத்தி ஏழு பர்சன்ட்டு அறநூற்றி ஒன்றில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயர் சாதியினர்ன்றான் ஜென்ரல்ன்றான் அதில் கூட ஒரு பிராமணர்களோட செத்து மீதி சில உயர் இருக்கா ஆனால் அதில் தொண்ணூறு பெர்சன்ட் பிராமணர்களாக இருப்பாங்கள்ல எண்பது பர்சன்ட் இருப்பாங்க அதான் ஃபோர் ஃபிஃப்டி செவன் மீதி என்ன மீதியெல்லாம் நான் சொல்ல பதினெட்டு எஸ்சி ஒம்பது எஸ்டி எழுபத்தி ரெண்டு ஓபிசி தொண்ணூற்றி ஒன்று உமென் வந்து அதிகமாக இருக்காங்க ஓபிசியை விட ஓபிசி தான் நம்ம ஓபிசியை பொறுத்த வரைக்கும் தான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ ஷெடியூல் காஸ்டில் இருக்கவங்க கூட சண்டை போட்டு வாங்குறாங்க இப்போ ஓபிசியில் இருக்கவங்க வாங்கலதே ஒன்று எனக்கு தோன்றுறது இதை பார்க்கும்போது ஏன்னா இதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த 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 டேட்டா வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்லிவிட்டு இதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டைவர்சிட்டி டெஃபிசிட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க என்ன டைவர்சிட்டி டெஃபிசிட்னா என்ன As per the data provided by the government on the social status of the judges of the high courts and otherwise also, it can be seen that our higher judiciary suffers from a diversity deficit of Dindranga. The representation of SCs, STs, OBCs, women and minorities in the higher judiciary is far below the desired levels. அண்ட் டஸ்ட் நாட் ரிஃப்ளெக்ட் த சோஷியல் டைவர்சிட்டி ஆஃப் த கண்ட்ரி இதான் வந்து முக்கியம் இன் ரீசென்ட் இயர்ஸ் இதை வந்து அவங்க சொல்கிறது தேதி வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க காலத்தில் ஃபஸ்ட்டு ஃபார்லி ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு செஷனில் இல்லை ரெண்டாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இன் ரீசென்ட் இயர்ஸ் தேர் ஹஸ் பீன் ஏ டிக்ளைனிங் ட்ரெண்ட் இன் ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரம் ஆல் தி மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் இண்டியன் சொசைட்டி அப்படின்றத அந்த பார்லிமெண்டரி கமிட்டி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு என்ன 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 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குன்னா தஸ் த கமிட்டி இஸ் ஆஃப் த வியூ தட் வைல் மேக்கிங் ரெக்கமெண்டேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் டு ஹையர் ஜுடிஷியரி போத் துப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் காலேஜியம் ஷுட் ரெக்கமெண்ட் அண்ட் அடிக்குவேட் நம்பர் ஆஃப் உமன் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் மார்ஜினலைஸ் செக்ஷன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி இன்க்ளூடிங் மைனாரிட்டிஸ் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு தகவலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ரிசர்வேஷன் இல்லை தே ரெக்கமெண்டட் அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ரிசர்வேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதில் என்ன இந்த 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 இதை இதுக்காக இந்த 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 ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் வந்து அதை சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இதை கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி இல்லை இல்லை பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கேட்குறப்போ கவர்மெண்ட்டில் ஏன்னா இதில் ஒரு பதிமூணு பேருக்கு என்ன காஸ்ட்ன்றது நாட் அவைலபிள்னு சொல்கிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் சொல்லுது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்டால் அந்த நாங்கள் சாதியை பார்க்குறது இல்லை எதை ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நாங்கள் சாதியை பார்க்குறதில்லை அதனால் எங்கள் சாதி விவரம் இல்லை நாம தான் சொல்கிறோம் காஸ்ட் சென்சஸ் எடுன்னு இப்போ தெரியுதுங்களா நம்ம சொல்கிறதுக்கு இதை நம்ம சொல்ல க கமிட்டி சொல்லுது அதுக்கு தேவைப்பட்டால் சட்டத்தை திருத்து டேட்டா கொடுக்கணும் யார் யார் நம்ம ஊரில் இருக்குதுல்ல யார் யாருன்னு எல்லாம் தெரியும்ல இப்போ இவர் என்ன தெரியும் அதனால்தான் நீ கூட்டமே போடுறோம் நம்ம ஊர்ல ந நம்ம ஊர்லேயே தெரியுது நம்ம ஊரில் பின்னாடி டைட்டில் வரலைங்க இப்போ அவர் சொல்கிறார் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ஒரு ரெண்டு ஆர் சுப்பிரமணிய ஜஜி ஜிஆர் சாமிநாதன் ரெண்டுமண ஜட்ஜ் இருக்கு அவங்கள பார்த்து எப்படி சொல்லை ஐயர்ன்னு போடுறதில்லை அங்கே இங்கே போட்டிங்கன்னா வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முகர்ஜி சேட்டர்ஜி முகோபாத்யாயா மிஸ்ரா ஷர்மா போடாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா அதை டைட்டிலோடு தான் இருக்கு எல்லாருக்கும் எல்லா காஸ்ட்டுக்குமே இருக்கும் எக்ஸப்ட் ஷெடியூல் அவங்களுக்கு இருக்காது டைட்டில் இருக்காது மற்றபடி எல்லாருக்குமே அவங்க காஸ்ட் டைட்டில் போட்டுப்பாங்க அதனால் இதை வந்து அவங்க அவங்க அந்த இந்த ரெக்கமெண்டேஷன் இருக்க பாருங்கள் ஃபர்தர் ஆஸ் ஆஃப் நவ் டேட்டா ரிலேட்டட் டு தி சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஹண்ட்வர்ட்ஸ் த கமிட்டி ரெக்கமெண்ட்ஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபைன் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு கலெக்ட் சஜ் டேட்டா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் ஜட்ஜஸ் ப்ரெசன்ட்லி சர்விங் இன் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் ஃபார் டூயிங் திஸ் இஃப் ரிகொயர்ட் நெசசரி அமெண்ட்மெண்ட்ஸ் மே பி ப்ராட் இன் தி ரெஸ்பெக்டிவ் ஆக்ட் சர்வீஸ் ரூல்ஸ் ஆஃப் த ஜ்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணி இதை வந்து கொண்டு வா அப்படின்ற இதையும் அதில் வந்து அந்த 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 ரெக்கமெண்டேஷன்ஸில் அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு தஸ் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி ஆஃப் தி சப்ஜெக்ட் ஆர் ப்யூர்லி இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் த ஜுடிஷியரி மே லுக் இன் டு தம் ஆஸ் த வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் ரன் ஆனால் அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க இங்கே ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்லேயோ இன்னும் கூட கிடையாது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் முப்பத்தி நாலு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க இப்போது அதில் இப்போ மொத்தமே இது வரையில் ஷெடியூல் காஸ்ட் ஜட்ஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலருந்தான் முதல்ல ஜஸ்டிஸ் வரதராஜன் போனார் அடுத்து ஆந்திராவிலேருந்து ராமசாமி போனார் மூணு வந்து வெஸ்ட் பெங்காலருந்து ஒருத்தர் போனார் ஐ ஃபர்காட் இஸ் நேம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கிடைய சொல்லுவார் அவர் நாலாவது வந்து பாலகிருஷ்ணன் ஃப்ரம் கேரளா நாலு பேர் தான் இருந்தாங்க இப்போ இருக்க மூணு நாலு பேர் தான் இந்த ஓல்டு நைன்டீன் ஃபிஃப்டிலேருந்து இருந்தது இப்போ பேக்வர்ட் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் ஜட்ஜு வந்து ரத்னவேல் பாண்டியன் அதுவும் ஃபஸ்ட்டு எஸ்சி ஜட்ஜ் ஃப்ரம் தமிழ்நாட் ஃபஸ்ட்டு போய் பிசி ஜட்ஜ் ஃப்ரம் தமிழ்நாட் அப்போ ஃபஸ்ட்டு உமன் பிசி ஜட்ஜ் ஃப்ரம் தமிழ்நாட் பானுமதி எனக்கு தெரிஞ்சு இஸ் வாட் நான் நினைக்கிறேன் அப்போது இது இந்த இது இருக்குது இல்லைங்களா இப்போ தமிழ்நாட்டில் தான் பெண்கள் கூட ஹைகோர்ட்டில் அதிகமாக நீதிபதியாக இருக்கிறது தம் இந்தியாவிலேயே அநேகமாக தமிழ்நாடும் அதுவும் பஞ்சாப் நாம் போட்டி போட்டுவிட்ருவோம் பஞ்சாப் ஹரியானாவும் அது ரெண்டும் சேர்ந்தது பஞ்சாப் ஹரியானான்றது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் மூணுத்துக்கும் சேர்ந்து ஹைகோர்ட் அது சண்டிகர் அப்போது இந்த 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 சமூக நீதிக்காக இந்த சோஷியல் டைவர்சிட்டி வேணும் அனைவரும் இதில் வந்து இந்த 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 கமிட்டியில் ஒருத்தர் தான் ரொம்ப அதிகமாக குறக்க பேசுகிறாரு அதெல்லாம் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க நான் இதில் படித்த இந்த நேரத்தில் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் வில்சன் எம்பி அவர் சொல்கிறது அவங்க ஒத்துக்கிறாங்க அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு அதை அதை நான் படிக்கலை நேரம் நேரம் கருதி நான் வந்து அதை நான் படிக்க போகிறது அதனால் இன்றைக்கி எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா இதை இதை சொல்கிறது நோக்கம் வந்து இன்றைக்கி நாம் மட்டும் சொல்லலை இந்த மாதிரி சமூக நீதி வேணுன்றதை பார்லிமெண்ட்ரி கமிட்டி சொல்லுது நாம் அதுதான் வந்து க அரசமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் என்று நாம் சொல்கிறோம் சமூக நீதி அடையாமல் போனால் அது வந்து ஏன்னா இருபத்தஞ்சி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் அம்பேத்கர் இறுதி நாள் உரையில் சொல்கிறார் சமூக நீதியை க நாம் வந்து அடையாமல் போனால் அரசியல் நீதியை இழந்து விடுவோன்றார் எனவே நாம் வந்து இதை செய்யணும் அதை செய்கிறப்போ இப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில் பட்டியல் இனத்தவரும் மைனாரிட்டிஸும் பேரெல்லாம் சொல்ல இப்போ பட்டியல் இனத்தை எடுத்த சீனியர் ஜட்ஜ் வேல்முருகன் இருக்கார் வாச்சாத்தி தீர்ப்பு கொடுத்தாரு இதை சீனியர் ஜட்ஜ் இன்னும் ஐ திங்க் இன்னும் சரவணன் ஒருத்தருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ செந்தில் சமீபத்தில் நிறைய இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க ரெண்டு மூணு அதே மாதிரி மைனாரி முஸ்லீம்ஸ் ஜட்ஜஸ் இருக்காங்க குத் குத்துஸ் அல்ல அவர் இன்னொருத்தர் சமீபத்தில் ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க என்ன பேர் என்ன உங்கள் சாரிங் என்னம்மா யோசிக்கிறீங்க அதான் ரெண்டு க கிறிஸ்டியன் ஜட்ஜஸ் இருக்காங்க ஜ ஜகதீஷ் சந்திரா அண்டு நிஷா பானு நினைக்கிறேன் அப்போது ஜட்ஜஸ் இருக்காங்க ஏன் இவரு நியமிக்கலை ஏன்னா அப்போது இதுதான் நம்ம கேள்வியாக கேட்குறோம் நீங்கள் யாரை நியமிக்கணுன்றது வேறு இந்த இவங்களன்றது இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்றத நம்ம கேட்குறது வந்து நியாயமானது சமூக நீதியின் பார்ப்பட்டது எனவே தான் இந்த கூட்டத்தோட நோக்கம் அதை வலியுறுத்துவது தான் இதில் நமக்கு வந்து பிராமணர்களை போடக்கூடாது என்பதல்ல நான்கு பேரில் ரெண்டு பேரை போடுறது தப்பு ஏற்கனவே அவங்க ஒம்பது பேராக இருக்கிறதுனு தப்பு இதோடு நிறுத்திடணும் ஒரு நாலு வருஷத்துக்கு அவங்கள யாரும் போடவே கூடாது ஏன்னா ஏன் அதான் வேறு ஒன்றும் சொல்லலை அவங்கள ஒரு லிமிட் அந்த அந்த பர்சன்டேஜ் இருக்கட்டும் எழுபத்தஞ்சி பேருக்கு அவங்க எவ்வளோ தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் அதுக்கு அதுக்கு ஈக்குவலாகண்ட் ஏற குறையும் இருக்கட்டும் ஒரு பத்து பர்சன்ட்டே வச்சுங்க ஆ அப்போ அப்படின்னா அதில் வந்து எப்போ எவ்வளோ எவ்வளோ பேர் வரணும் ஐம்பது பேரில் பத்து பர்சன்ட்னா அஞ்சு பேர்லாம் அதிகபட்சம் ஒம்பது பேர் தான் எப்படி டபுளாக இருக்குதுல்ல நான் பத்து பர்சன்டே கரெக்டு கிடையாது ஏன்னா அவங்க மூணு கூட கிடையாது லெஸ் தேன் த்ரீ பர்சன்ட் எல்லாம் எனவே நம்ம அது இதை வந்து எல்லாருக்கும் இன்னும் நிறைய கம்யூனிட்டிகளெலாம் ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் ஆகலைங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கேட்டால் யாதவரில் வந்து வக்கீலாக இருந்து ஹைகோர்ட் ஜட்ஜானது இப்போ தான் டூ தௌசண்ட் செவன்டீன் புகழேந்தி தான் ஃபஸ்ட் ஜட்ஜ் வரல இன்னும் அந்த ஆச்சாரி கம்யூனிட்டிலேருந்து லாயராக இருந்து கூட ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகலை ஆச்சாரி கம்யூனிட்டிலேருந்து நான் வக்க நான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சொல்லலை நான் சொல்கிறது வக்கீல் வக்கீலாந்து நான் சொல்கிறது செய்து புரிஞ்சுங்க அங்கே ரொட்டேஷனில் யாரும் நாள் வந்துருவாங்க அங்கே அங்கே ஏன்னா சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குது வக்கீலாந்து வரும்போது இந்த இந்த பேலன்ஸ் இருக்கா தமிழ்நாட்டிலே இல்லை இன்னும் பல கம்யூனிட்டிக்கு வந்து இருக்க ஒன் இயரே நான் இருக்கிற வரைக்கும் டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் டூ தௌசண்ட் நைனில் மொத்தம் மூணு பேர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஃபஸ்ட்டு கே எம் நடராஜன் ரெண்டு குலசேகரன் மூணு கிருபாகரன் தான் இப்போது அந்த கம்யூனிட்டி ஃபைட் பண்ணுற தொட்டு இப்போ அந்த கம்யூனிட்டிலேயோ ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ யார் ஃபைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் இப்போது ப பட்டியலன்தவர் ஃபைட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் மூணு பேர் இப்போ நாம இப்போ ஃபைட் பண்ணாதான் இந்த கமிட்டியில் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் அந்த ஃபைட்டு தான் அந்த 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 போராட்டம் தான் சமூக நீதிக்கான போராட்டம் தான் இது இப்போ நம்மளுடைய சொல்கிறது இந்த செய்தி எல்லாேருக்கும் போகும் இந்த இந்த செய்தி நிச்சயமாக போகும் இன்றைக்கி இந்த இந்த உங்களுடைய திராவிடர் கழகத்தினுடைய இந்த செய்தி போய் ஒரு ஜட்ஜு எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சார் அவர் சொல்லக்கூடாது சார் பண்ணுங்க இப்படிலாம் பண்ணால் தான் சார் நியாயம் பிறக்குன்னார் ஒரு சிட்டிங் ஜட்ஜ் எனக்கு அவரோட பெரிய பழக்கம்லாம் கிடையாது என்ன ஆனால் என் நம்பரை கண்டுபிடிச்சி அவர் ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் இந்த மாதிரி கலந்துக்கிறீங்க நேற்று தான் இந்த செய்தியை அவர் ஆசிரியர் வந்து பேசுனது பத்திரிக்கையில் செய்தி வந்தது நோட்டீஸ் போட்டது இந்த பிரிண்ட் பண்ணதெல்லாம் ஒரே நாள் ஏன் நான் இருபத்தொம்பதாந்தேதி இன்னும் இருபத்தி ஏழு உடனே சொல்லணும் உடனே இந்த இந்த முரசொல் நேற்று வந்து விடுதலையில் வந்தது இன்று முரசொலியிலும் வந்திருக்கு அப்புடின்னா அது இன்னும் கூட வெயிட் அதிகம் இப்போ ஆளுங்கட்சியினுடைய பத்திரிக்கையிலும் இந்த செய்தி வந்திருக்கப்போ நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்றத இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதை இதை அப்படியே ரீப்ரி ரீப்ரொடியூஸ் பண்ணதன் மூலமாக உச்ச உயர் நீதிமன்றத்துக்கு தகவல் சொல்லுது ஐயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இது அப்பீல் கொடுத்துருக்காரு உயர்நீதிமன்ற நீதிபதி த தலைமை நீதிபதிக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் நாலு பேரில் ரெண்டு பேரை பிராமணரை போடாதீங்க அதில் வந்து எஸ்சி ஓபி எஸ்சி மைனாரிட்டி விமனுக்கெலாம் பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்றது அவர் எழுதியிருக்காரு அதுக்கு நிச்சயமாக அதை வந்து திமு இப்போ அவங்களும் சொல்லியிருக்காங்க மற்றவர்கள் கூட மற்ற அரசியல் இயக்கங்கள் கூட தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர்த்து மற்றவர்கள் யாருமே இந்த கோரிக்கை எதிர்க்க மாட்டாங்க என்னுடைய கருத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரும் கூட தமிழ்நாட்டில் எதிர்க்க மாட்டாங்க வடநாட்டில்னா வேறு வட இங்கே வந்து சமூக நீதிக்காக அறுபத்தொம்போது பர்சன்ட் இடஒதுக்கீட்டுக்காக இங்கே அறுபத்தொம்பது பர்சன்ட் இருக்குது எங்கே முன்சிப்பு செலெக்ஷனில் இருக்குது ஆனால் முன்சிப்பை யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அந்த அறுபத்தொம்போது பர்சன்ட் இல்லை அப்படி தானே இருக்கணும் நீங்கள் அப்போது அப்போ எப்படி அப்படின்னா முப்பத்தோரு பர்சன்ட் இருக்கு அது உயர் சாதிக்காரங்களுக்கு இல்லை முப்பத்தோரு பர்சன்ட் ஜென்ரல் ஜென்ரல்னா என்ன எல்லாம் யார் ஒன்றாலும் இருக்கலாம் யார் ஒன்றால் இருக்கலாம் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அதில் அந்த அந்த கம்போசிஷனை மாற்றணும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் நான் வேறு ஒன்று இவரை போடு அவரை போடுலாம் சொல்லலை ஏம்மா அவங்க யார் இருந்தாலும் சரி அனைவருக்கும் ரெப்ரஸண்டேஷன் கொடுக்கணும் ரொட்டேஷனில் போடுங்க தேவைப்பட்டால் அப்போ ஒரு பேலன்ஸ் இருக்கும் உங்களுக்கு மேனிப்புலேஷனுக்குக்கான வாய்ப்புகளும் குறவு அப்போ அது வெளியிலேருந்து குற்றச்சாட்டும் வராது இந்த எனவே இந்த நேரத்தில் இந்த இந்த ரொம்ப வேகமாக இப்போ செயல்பட்டு நேற்று செயல்பட்டு இதை வந்து முரசுவலிக்கு அனுப்பி இதை பாருங்க போடுங்கன்னு சொல்லி அவங்களும் பார்த்து ஆமாம் நல்லா சரியால் செய்யுது போட்டு இன்றைக்கி கூட்டத்தை கூட்டி இதை இந்த ஒரு ஒரு நாள் அவகாசத்தில் நீங்கள் இவ்வளோ பேர் வரதே பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு நாள் அவகாசம் எனக்கே எனக்கு வரும் விடுதலை நேற்று பத்திரிக்கை நாளைக்கு வரும் நேற்று பத்திரிக்கை நாளைக்கு வரும் அப்போது இப் எவ்வளோ எவ்வளோ பேர் இது போய் சேரும்னே தெரியாது அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எனவே நாம் வந்து இதில் நிச்சயமாக விட்டு என்ன இதில் பிரச்சனைன்னாங்க கடைசியாக என்ன நிறைய ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா நான் பிராமின் ஜட்ஜஸ் சூத்திர ஜட்ஜஸ் இல்லை பட்டியல் என்னத்தை சேர்ந்தவங்க தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க வெளிப்படையே வர இது இதை மொத்தத்துலந்து பார்க்குறேன் ஏன்னா நான் நீதிபதியாக இருந்தபோதே உயர்நீதித்துறையில் ரிசர்வேஷன் வேணும்ன்ட்டு மதுரையில் ரெண்டு கூட்டம் நடத்தணும் ஒரு முதல் கூட்டத்தில் நான் பேசுகிறேன் ரெண்டாவது கூட்டதில் கூட ஒரு ஆளை தேடு தேடு தேடுன்னு கட்டு தேடி ஜஸ்டிஸ் பிஆர் சிவகுமார் வந்தார் இப்போ ஏதோ ஒரு கமிட்டிக்கு தலைவராக இருக்கார் அவர் இப்போ அதான் அவர் நீதி யாரும் இந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பல பிரதர் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரி வாழ்த்துக்கள் நான் வரல நான் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அடுத்து எனக்கு ஒரு சில பதவி வேணும் எனக்கு இருக்குது நான் ஏதோ வேணும் அதனால் நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் அவங்க எதிர்க்கிறவங்கெல்லாம் இல்லை அது இப்போவே கூட சொன்னார் இல்லையா எனக்கு ஃபோன் பண்ணார் அவரை என்ன சொல்கிறாரு என் கருத்து மட்டும் இல்லை நிறைய பேர் நினைக்கிறாங்க இதை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அலர்வோடைய சிந்தனையை நாம் சொல்கிறோம் ஏன்னா இது சீஃப் ஜஸ்டிஸுக்கும் போகணும் போகும் இல்லையா இப்போ ஐபி எல்லா இடங்கள்லையும் இருக்கோம் நம்ம இந்த ஆள் ஒரு ஆள் ஆளுந்தாள் இருக்கலாம் ஐபி அவங்க தகவல் சொல்லட்டும் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத உங்கள் சொல்லி இதில் இந்த வர ஒரு உடனடியாக இதில் ஒரு மாற்றம் கொள்ளும் ஏன்னா இதோட இப்போ அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு நடக்கப்போகுது அப்போது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு பேப்பர் கலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு அடுத்து நேர்காணல் நடக்க போகுது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரொம்ப குரூசியல் ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் ஒரு கணிசமானவரும் அடுத்து ஹைகோர்ட் ஜட்ஜிக்கு வருவாங்க வரவங்க ஹைகோர்ட்டுக்கு வரவங்க குறைச்சல் சொல்ல முடியாது வருவாங்களான்ட்டு ஆனால் டிஸ்ட்ரிக்ட் வரவங்க அநேகமாக வருவாங்க டைரெக்டாக ரெக்ரூட்டாக வரவங்க அப்போ அதில் ஒரு அரசியல் பண்ணலாம் அவங்களுக்கு வேண்டியவங்கள சின்ன வயசில் போடுவாங்களாம் பார்த்தீங்களா நான் சந்துருலாம் ஐம்பத்தி நாலு வயசுல தான் போட்டாங்க ஐம்பத்தஞ்சி நானும் சந்துருக்கும் ஆனால் நிறைய பேர் அவங்களாம் நாற்பத்தாறு வயசு தான் பதினாறு வயசும் போகும்போது எங்கே பிறக்கும் போதே அம்பேத்கர் வந்து அவருடைய அந்த உரையில் சொல்லுவார் இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷனை பற்றி சொல்ல சொல்லுவார் என்னென்னா பிராமண குழந்தைங்க பிறக்கும் அதுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு போஸ்ட்லாம் காலியாக வச்சுருக்காங்க நம்ம பிள்ளைங்க பிறக்கும் போது அதுக்கு ஸ்வீப்பர் போஸ்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவார் அதை அதே மாதிரி தான் ஏன்னா நமக்கு இந்த மாதிரி உள்ளே வந்து ஏழு வருஷம் வேலை செய்கிறதே சிரம மாதிரி என்னை விட குறைச்சல் சந்துருக்கு ஆறரை வருஷம்தான் ஆனால் அவங்களுக்கு பதினாறு வருஷம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆவார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அது இன்னும் கூட என்னென்ன இதுக்கும் பண்ண முடியும் அப்போது இதெல்லாம் சமூக நீதின்றத இதை இது இருக்குது அதனால தான் அந்த தேர்வில் தேர்வில் இருக்கக்கூடியவங்களாகவும் எல்லோரும் சேர்ந்து இதில் ஒரு பேலன்ஸ் பண்ணணும் நான் அவங்களுக்கு இருக்கவே கூடாது இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் இதில் ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணணுன்றது தான் சமூக நீதி இதை இதை செய்கிறதுக்கான இந்த கூட்டம் நடத்துகிறதுக்கு இந்த கடைசி நேரத்தை நடத்துறதுக்காக நம்ம ஆசிரியர் அவர்களுக்கும் உங்கள் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்